ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சோசியல் மீடியா ஆப்ஸ்லாம் வந்து பேன் பண்ண போகிறாங்க, நியூஸ் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. ஸோ உங்களை எவ்வளோ பேருக்கு வந்து நியூஸ் வந்து தெரியும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ உள்ளே பார்த்தோம்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணால் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்திய கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து அவங்க வந்து புதுசாக வந்து ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஃபேஸ்புக் அப்புறம் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டருக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்ட்டு. அந்த ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ண வந்து எப்போ வந்து சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 25 வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கான டைம் வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான டைம் பார்த்திங்கன்னா வந்து 25 வரையும் கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இந்த ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்ட்டு. அந்த டைம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. இப்போ இந்த வீடியோ வந்து இன்றைக்கி ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் பார்த்திங்கன்னா May 25. இன்னையோடு அந்த ரூல்ஸ்லாம் முடியுது. ஸோ நீங்கள் நினைக்கலாம் வாட்ஸ்அப் அப்புறம் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பேன் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. ஆனால் இந்திய கவர்மெண்ட் வந்து அது இதுவரையுமே எந்த ஒரு அஃபிஷியலான நியூஸுமே வந்து வரல. ஸோ கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காமல் வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து உடனே வந்து இந்த ஆப்ஸ்லாம் வந்து பிளாக் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அப்புறமா இந்த ஆப்பில் வந்து பிளாக் பண்ணுறாங்க இல்லையான்ட்டு நமக்கு வந்து தெரியும். ஸோ அதுவரை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வந்து ஃபேக் நியூஸ் வந்து அதிகமாக வரும். நீங்கள் வந்து எது உண்மைன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.